வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை பாளை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் 102வது விளையாட்டு விழா கல்லூரியின் விளையாட்டு அரங்கத்தில் வைத்து 17/8/2024 தேதியன்று நடைபெற்றது. முன்னதாக இந்த விழாவில் 1995 அர்ஜுனா விருது பெற்றவரும் தமிழ்நாடு மின்வாரியத்தின் மூத்த விளையாட்டு அதிகாரியும் கபடி விளையாட்டு வீரருமான மாநதி பி கணேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த விழாவில் முதலாவதாக இறைவணக்கம், தமிழ்தாய் வாழ்த்து கல்லூரி பாடகர் குழுவினால் பாடப்பட்டது. கல்லூரியின் முதல்வர் அருட்தந்தை முனைவர் காட்வின் ரூபஸ் அடிகளார் வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதலும் ஒவ்வொரு துறை மாணவர்களின் துறை சார்ந்த அணிவகுப்புகளும் நடைபெற்றன. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மாநதி பி கணேசன் இந்த விளையாட்டு விழாவை முறைப்படி தொடங்கி வைத்தார். விளையாட்டு விழாவில் ஒரு அங்கமாக விளையாட்டு வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதன் பின்பு அமைதியின் அடையாளமாக புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. பல்கலைக்கழக அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் தீபத்தை பவனியாக ஏற்றிச் சென்று அரங்கின் மையத்தில் ஒளியேற்றி வைத்தனர். பின்னர் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டன. கல்லூரி உடற்கல்வித்துறை பொறுப்பு இயக்குநரும் பேராசிரியருமான முனைவர் வி குமார் ஆண்டறிக்கை வாசித்தார். தூய சவேரியார் கலைமணிகளின் அதிபர் அருட்தந்தை இன்னோசி முத்து அடிகளார் மற்றும் கல்லூரியின் செயலர் அருட்தந்தை ஜி புஷ்பராஜ் அடிகளார் வாழ்த்துரை வழங்கினார். இந்த விழாவில் கலந்து கொண்ட மற்றொரு சிறப்பு விருந்தினரான கல்லூரியின் பொருளாதாரத்துறையின் முன்னாள் மாணவரும் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் பெற்றவரும் வாலிபால் விளையாட்டு வீரருமான பி ஐயப்பன் சிறப்பு விருந்தினர் உரையை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகளின் இயக்குநரான முனைவர் அருட்தந்தை பெர்க்மேன் சடிகளார் நன்றியுரை வழங்கினார். இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.